நூறு ஆண்டுகளுக்குள் அழியக்கூடிய மொழிகளில் தமிழ் ஒன்று என்று யுனெஸ்கோ ஆய்வறிக்கை இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இப்பொழுது உள்ள இளம் பிள்ளைகளும் பள்ளிகளிலும் கல்லூரிகளில் படிப்பவர்களும் பேசுவதை கேட்கிற பொழுது இது 100 ஆண்டு கூட தாங்குமா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. நான் 3 வேளை சாப்பிடுவேன். அப்படி என்றால் நோயாளியா இருந்து செத்து தொலை. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்லுவார், உழைக்காமல் உண்பது திருட்டுக்கு சமம் என்பார். உழைக்காமல் ஒருவன் உண்டால் அது திருட்டுக்கு சமம். காந்தியடிகள் இருந்த ஆசிரமத்திற்குள் ஜவஹர்லால் நேரு சென்றாலும் சரி, வல்லபாய் பட்டேல் சென்றாலும் சரி, எந்த தலைவர் சென்றாலும், வெளிநாட்டு பிரமுகர் வந்து நின்றாலும், உண்ணுகிற நேரத்தில் அவர் வந்தால், அவர் அந்த ஆசிரமத்தில் கொஞ்சம் உணவுண்டு பசியாற வேண்டுமென்றால் அவர் ஒரு வேலை செய்தாக வேண்டும். ஒரு வேலையை செய்தால்தான் உண்ணுகிற உணவு உணவு, அல்லது அது பாவம், நாவடக்கம். நாவடக்கம், இந்த நாவடக்கத்தை தயவு செய்து நீங்கள் யோசியுங்கள். பைபிளை படித்தால் பைபிளில் எப்படி சொல்கிறான், ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. 3 வரி முக்கியமானது. இந்த பிரபஞ்சம் உருவெடுத்த பொழுது முதன் முதலில் தோன்றியது ஓசைதான். அதனால்தான் நீங்கள் இந்து சமயத்திலும் பார்த்தால் பிரணவ மந்திரம், ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தில் இருந்துதான் பிரபஞ்சம் பிறந்தது என்று சொல்கிறார்கள். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. வார்த்தை எப்படி கடவுளாகும்? உனக்கு ஆக்கத்தையும் அழிவையும் தரக்கூடிய ஆற்றல் மிக்கவர் யார்? ஆண்டவன் என்று நீ நினைப்பதனால் தானே ஆண்டவனை வழிபடுகிறாய். அந்த ஆண்டவன் நினைத்தால் எனக்கு ஆக்கத்தை கொடுப்பான், நான் தவறு செய்தால் அதே ஆண்டவன் எனக்கு அழிவையும் தருவான் என்று தானே நான் ஆண்டவனை நேசிக்கிறேன், பூசிக்கிறேன். ஆண்டவன் இருந்து உனக்கு ஆக்கத்தையும் அழிவையும் தருகிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உனக்கான ஆக்கத்தையும் தரும், உனக்கான வீழ்ச்சியையும் தரும். எந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். அதனாலே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றன், நாம் ஒரு முதல் வரியை மட்டும்தான் கவனத்தில் வைத்திருக்கிறோம், அதற்கு மேல முடியல நமக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர், அதோடு கணியன் பூங்குன்றன் முடிந்து விட்டான். அந்த பாடல் முழுவதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து அதன்படி வாழ பழகிவிட்டால் அதை விட பெரிய வாழ்வியல் உண்மை எதுவுமே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், அடுத்தவர் என்ன? யாராவது ஒருவர் சொல்வீங்களா? இவ்வளவு பேர் அறிந்து வைத்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்குள் அழியக்கூடிய மொழிகளில் தமிழ் ஒன்று என்று யுனெஸ்கோ ஆய்வறிக்கை இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். 2000 ஆண்டுகளாக இடையறாமல் மக்கள் நாவில் நடமிடுகிற இந்த மொழி 100 ஆண்டுகளுக்குள் காணாமல் கண்மூடிவிடும் என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. இப்பொழுது உள்ள இளம் பிள்ளைகளும் பள்ளிகளிலும் கல்லூரிகளில் படிப்பவர்களும் பேசுவதை கேட்கிற பொழுது இது 100 ஆண்டு கூட தாங்குமா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த பையனையாவது அழையுங்கள், அல்லது எந்த பெண்ணையாவது அழையுங்கள், உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், ஒரு ஆங்கில வார்த்தை கூட இல்லாமல் ஒரு 2 நிமிடம் நீ தமிழ் பேசு என்று சொல்லி பாருங்கள், முடியுமா? நாம் என்னை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் ஒரு ஆங்கில வார்த்தை கூட இல்லாமல் தமிழ் பேசுங்கள் என்றால் கேட்கிறோம். தமிழனை, தமிழச்சிக்கு பிறந்தவனை,
தமிழனை தந்தையாக கொண்டவனை, தமிழ் மண்ணில் விளையக்கூடிய உணவை உண்டு பசியாறி வளர்ந்தவனை, தமிழ் பேசடா மகனே 2 நிமிடம் என்றார். டுமாரோ ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணலாமா? டுமாரோ ஈவினிங் 5 o'clock மீட் எல்லாமே ஆங்கில சொற்கள், பண்ணலாமா? இப்போ ஒரு பதத்தில் வந்து தமிழ் நிற்கிறது, போகிற போக்கில் அந்த பதமும் காணாமல் போய்விடும், பிறகு தமிழே இல்லாமல் போய்விடும். வார்த்தை வார்த்தை. அதனால்தான் கண்ணியன் பூங்குன்றன் சொல்கிறான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த வார்த்தை, அடுத்த வரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதைவிட வாழ்வியல் உண்மை எந்த பிலாசபருடைய எந்த பிலாசபியிலும் நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கான தீமையும் எனக்கான நன்மையும் இன்னொருவன் தந்து வருவதில்லை. எனக்கான நன்மை எனக்கான தீமை என்னால், என் மனதால், என் மனதில் பிறப்பெடுக்கக்கூடிய எண்ணங்களால், அந்த எண்ணங்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளால், அந்த வார்த்தைகள் உருவாக்கி உந்து சக்தியாக இருந்து ஏற்படுத்துகின்ற செயல்களால், அந்த செயல்களால் வந்து சேருகிற விளைவுகளால் என் வாழ்வில் நன்மையோ தீமையோ. அதனால் நாம் நாவடக்கம் கொள்வது, எதை பார்த்து பேசுவது, எப்படி பேசுவது, நீங்கள் ஒரு ஒரு வரியாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே உபனிஷதங்களில் ஒரு வரி இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது எனக்கு. ஒரே ஒரு வரி தான், சத்தியம் வத தர்மம் சர. சத்தியம் வத தர்மம் சர. ஒரு மனித வாழ்வின் அத்தனை உன்னதத்தையும் ஒற்றை வரியில் அது அடக்கி விடுகிறது. சத்தியம் வத தர்மம் சர என்றால் என்ன? வாயை திறந்தால் உண்மை பேசு. வாழ்வது என்றால் அறத்தின்படி வாழ், அறத்திற்கு புறம்பாக வாழாதே, உண்மைக்கு மாறாக பேசாதே. அப்படி என்றால் நாவடக்கம் முக்கியமானது. இந்த நாவடக்கத்தின் இன்னொரு பகுதி என்ன? வார்த்தையை அடக்குவது என்பது ஒன்று, வாயின் சுவையை அடக்குவது என்பது இன்னொன்று. நாம் அத்தனை பேரும் நோயாளிகளாக இருப்பதற்கு ஒரே காரணம் என்ன? அளவில்லாத தீனி, அளவில்லாத தீனி. நீங்கள் ஒருவேளை ஒரு நாளில் உண்பவன் யோகி, ஒரு நாளில் 2 வேளை உண்பவன் போகி, ஒரு நாளில் 3 வேளை உண்பவன் ரோகி. ரோகி என்றால் நோயாளி. இவற்றையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து அனுபவம் தந்த அறிவின் அடிப்படையில் நாம் தான் சீரழிந்து சிதைந்து விட்டோம். நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகமாவது இவற்றை பின்பற்றும் என்று தான் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் ஒரே ஒரு வேளை உண்டால் கூட நன்றாக வாழ முடியும், யோகிகளாகி விடுவீர்கள். நான் யோகியாக தயாராக இல்லை. சரி, 2 வேளை சாப்பிடு, போகியாகவே இரு. நான் 3 வேளை சாப்பிடுவேன். அப்படி என்றால் நோயாக நோயாளியாக இருந்து செத்து தொலை. இதில் 3 வேளை சாப்பிடுவோம், 3வது வேளை சாப்பிடுவோம் உடனே ரோகி என்கிறான். இவன் 30 வேளை சாப்பிடுகிறான். சில பேர் அதைத்தான் நன்றாக, சிலர் வாழ்வதற்காக உண்கிறார்கள், சிலர் உண்பதற்காகவே வாழ்கிறார். அப்போ அந்த நாவடக்கம், காந்தி உணவு குறித்து எழுதியிருப்பதே உணவு என்று தனியாக ஒரு தலைப்பிட்டு, சர்வோதய சங்க வெளியீடுகள் இந்த புத்தனை புத்தகங்களும் இருக்கின்றன. புலனடக்கம் பற்றிய ஒரு புத்தகம் இருக்கிறது, உணவு என்பதற்கான ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் பாருங்கள், சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், திருடாமை, அடுத்து எவ்வளவு தூரம் என்ன பின்பற்றிருக்கீங்க நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? உடைமையின்மை,
ஏனென்றால் புத்தர் அடிக்கடி கேள்விகள் கேட்பார், இல்லை என்றால் சீடன் தூங்கி விடுவானோ என்று. இப்பொழுது ஐந்தாவது உடைமையின்மை, ஆறாவது உடல் உழைப்பு, ஏழாவது நாவடக்கம் இல்லையா.